திரைப்படங்கள்ல சொல்றதுக்கு இன்னைக்கு இந்த தயாரிப்பாளருங்கிற ஒரு இந்த பொறுப்பு வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கு. ஸோ அதனால ஒரு தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாகவே தைரியமா சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி இந்த ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும். அதையெல்லாம் தாண்டி என் மீது அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் திறமை மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னொருத்தர் நம்ம மேலே வைக்கும்போது அது பன்மடங்கு உயரும். அந்த வகையில் என் மீது முதன் முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர இசை கலைஞனாக இருந்த இப்பாப் தமிழா இந்த இரண்டு சிறுவர்களை திரைத்துறைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வைத்த எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் அவர்கள் இந்த முயற்சியிலையும் எனக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து ஒரு தனி கும்பல், நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக அப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் திரைத்துறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மட்டும்தான் நிகழும் பொதுவாகவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதா சினிமாவில் டவுட் எதா ஒன்றுனா எங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர்சி தான். ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ண போகிற இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி, நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ அதனால் அண்ணன் ஒரு வார்த்தைகள் பேசி ஜீவாவையும் ஒரு செகண்ட் மேடை கழித்து அவரும் கூட சென்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பொதுவாக மேடையே ஏறினதில்லை, இதுதான் முதல் சினிமா ஆம்பளை பட திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன். அதாவது இரண்டாவது சினிமா மேடை, அது எங்களுடைய படங்கிறது சந்தோஷம். ஸோ அண்ணன் வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகேயா, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப் அடியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃபு லைவ் வீடியோ வச்சு எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணீர் பற்றினா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்துருக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற நிலைமையில வந்திருக்காங்க. பொழுது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெருதோக்கும் தன் மகனை சாந்தவனாக கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தாமதம் இல்லாம திறமை இல்ல இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்ப ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரதான் அறிமுகப்படுத்தினேன், ஆனா ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளவு அறிமுகங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமை இல்லை, ஆதியும் ஜீனும் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேல மேல வளருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் பல பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு கைவினைகளுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் ரொம்ப ஒரு சந்தோஷமா ரொம்ப அங்கே இருக்கு, ரொம்ப பேசுவேன் இதை பற்றி. ஏன்னா அந்த விஷயம் பற்றி ஒரு டைலாக் வரும். நாகன் வந்து கமல் சார்ட்ட வந்து சொல்லுவாரு, நீ அண்ணன் மாதிரியாத்து. இதே முதல்லயே சொல்லுவேன், கமல் சார் கேட்பாரு இதெல்லாம் லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இதை மட்டும் சொல்லுவாரு. அதே மாதிரிதான் நான் அவரோட பத்தி ரொம்ப உயர்வா பேசுனா இவங்களே நான் கட்டில அடிப்பாங்க பின்னாடி. அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தோட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சந்தோஷம், அந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த அபிமானம் மரியாதை எனக்கு ரொம்ப நெகில வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா. இந்த நிறுவனம் மேல் மேலும் வளரே அவங்க மனவார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகன் எனக்கு வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்பா ஆதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி நன்றி. எங்கள் அண்ணனுக்கு மிகவும் நன்றி எங்களுக்காக வந்ததுக்காக. ஸோ இதை
இதை தொடர்ந்து இந்த படத்தின் நடித்த நடிகர்கள் அவங்களை வந்து முதல்ல ஒவ்வொருத்தரா மேடைக்கு அழைக்கப் போகிறோம். இந்த படத்தை வந்து உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சார. ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், கிட்டத்தட்ட படத்தை கொண்டு போக இழுத்துட்டு போகக்கூடிய, படத்தை மக்களுக்கு சொல்ற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. ஸோ ப்ளீஸ் வெல்கம் நட்டி நட்ராஜ் சார். நட்டி அலைஸ் நட்ராஜ் சார், வணக்கம். நான் நட்டி நட்ராஜ். இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ் குன்மேக்கர்னு கூடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும், அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவொன்னே பிரமிச்சு போயிட்டேன். இந்த வயசுல இப்படி ஒரு கதையை வந்து யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டன் பண்ற ஹிப்ஹாப் என்டர்டெயின்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு வந்து எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தரசி சார் டீம்ல இருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தேன், அவங்க கூட இருந்து வந்தேன் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே முனைப்பா இருக்காங்க. ரொம்ப 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 அனுபவமான ஒரு ஒரு இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. அடுத்ததாக இந்த படத்துல ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராம்கி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவரை இதை அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது இப்போ பாதி இன்ஃபேக்ட் நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒன்லி ஒன் திங் கேம் டு மை மைண்ட் இஸ் எ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் ஃப்ரம் எ சாஃப்ட் லுக்கிங் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார்னு சத்தியமாக தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு 3 days வந்து பண்ணிட்டு போனேன் இந்த படத்தில். A very hard-hitting film, and the best part of Adi and his team is so humble, and even get the team working with the pasangalume vande, you know, they are so nice, accommodative. And one thing romba teliva solnumna, this guy Adi, he knows what he wants and he has the conviction. சரி, இது கிடைச்சது, இதுக்கு மேலே நம்ம இன்னொரு இன்ன மாதிரி ஒன்று எடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட், அதுதான். ஸோ எலாபரேட்டாக இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா, ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கேபினட்டில் இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அண்ட் சிவில் போலீஸர் குமரவேல் நட்டி, அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர் ஹரிஷ், எவ்ரி ஒன் யூ நோ வி ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஐ திங்க். அண்ட் சுந்தர் சி சார், தேங்க்யூ வெரி மச் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அண்ட் ஐ ஒர்க் இன் அ கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யூ, அண்ட் ஹானஸ்ட்லி ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்மத், எவ்ரிதிங் இஸ் தேர் இன் இட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் ஹிப்ஹாப் என்டர்டெயின்மெண்ட். காட் பிளஸ் யூ ஆல். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் இயக்குனர் நடிகர் திரு அழகம் பெருமாள் சார் அவர்களை நண்பன் மேடை கலைக்கிறோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர் சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர். சுந்தர் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட்னைட் தான் வந்தேன். இருந்து நடக்க கூட முடியல, அந்தளவு டயர் தெரிந்தாலும் ஆதி படத்துக்காக படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்னே ஒன்று கேட்டாங்க, ஏன்னா நான் புதுப்பேட்டை மாதிரி படத்துக்கு ஒரு படம் வரவே இல்லையானே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க,
நம்ம எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுதான் கடைசி உலகப் போர் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு புதுப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால் புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாக இருப்பாரு, ரொம்ப அன்பாவே இருப்பாரு, கொஞ்சம் அரவுசாவும் இருப்பாரு. அதுதான் அந்த கேரக்டர், அதனால அந்த கெட்டப்பு. இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பவே நான் தீர்மானிச்சேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை, என்னால அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேர் படம் பார்த்திருக்கலாம். இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்துல யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமா உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் கம்போஸ் அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணேன். அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு, அவருடைய மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு, ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்குது நான் பார்த்தேன். அது அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னை ஒரு அனவா சேர்த்துக்கோ. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டர் ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி, நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய உயர்வை உணர முன் ஊதியம் கொடுத்தது அப்படின்னு நபிகளார் சொல்லுவாரு. இந்த சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷன்ல நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்ல, அவன் அவர் வந்து கேட்பாரு உங்களுக்கு ஏதாவது வேறதா வேணுமா சார், ஏன்னா அவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கும் இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு எடுத்து இங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசுல உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்ன அது போய் பொறாமையா இருக்கு எனக்கு சத்தியமா. அப்படி என்னுடைய நண்பர்கள் நட்டி, குமரவேல், சிங்கம்புலி, எம்எல்ஏ எம்எல்ஏ கூட்டு பேரையும் மறந்து போச்சு, குமரவேலோட சாரோட பிரதர், அப்புறம் கல்யாண், விஜய் காம்பினேஷன் கிடையாது, ஹரீஷ் உத்தமன், நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட சேவல் பண்ணின்னு சொல்லலாம், ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்துல. அனைக்கா மட்டும்தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்பி சொல்றேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே உலகம் கடைசி உலக போருக்கு பின் கடைசி உலக போருக்கு முன்னு ஆதி பேசப்படுவார். ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா ஃபிலிமுக்கு ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிள் அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அவர் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத், அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். சார் உண்மையில எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு 4 கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பத்தி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுங்கிறப்போ எங்களால் நெஞ்ச நிமித்தி பேச முடியும்.
ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கிற மாதிரி, பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அந்த விதத்துல இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. திரும்பி நான் ஆதிக்கு ஒரு நன்றி சொல்றேன், முடிவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில இந்த படத்தை பற்றி கூட செய்யுங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அண்ணன் சிங்கம்புலி இயக்குனர் அவர்கள், நடிகர் அண்ணன் சிங்கம்புலி அவர்களை மேடை கலைக்கிறேன். அண்ணன் வாங்கினேன். இப்ப நடிகரா இயக்குனரானே தெரியல, மகாராஜா கப்பா அண்ணன் என்ன சொல்லணும்னே தெரியல. ஸோ மகாராஜா இல்ல அண்ணன் நடிச்சிருவோம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் வந்து காமெடினாங்க, இப்ப வில்லன் ஆயிட்டாரு. ஸோ இந்த படத்துல அதை டேரக்டர் எப்படி என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியும் தெரியல. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன். ஒரு ஒரு வார்த்தைகள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சிருப்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா மடையிலையும் பயமில்லாம பேசிடுவேன், நகைச்சுவையாக பேசிடுவேன். அதை நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு, எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை. உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர் சி சார். அதே மாதிரி தான் என்னை 97 என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா யாருமே என்னை சீந்தலை, யாருமே என்னை சேர்த்துக்கல. இவ்வளவு ஒருத்தன் ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்னைக்குமே என்னை விட்டு போகணும்னு சொல்ல, போய் படம் பண்ணு படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னதே இல்லை, நான் தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன். இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் டைரக்டர் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, என்கிட்ட கார் இல்லை, நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. என்னை கொண்டு வந்து 1:30 நைட்டு வீட்டில் கேக்கே நேரில் இறக்கி விட்டு போனார். நான் மறுநாள் கேட்டேன், இன்னும் எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு, இன்னும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு என்னார். இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது அன்னி என்னோட முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும்னு நான் இருக்கு எல்லா டேரக்டர்ட்டையும் சொன்னேன், ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், எல்லாத்துலேயும் சொன்னேன். அவங்க டேட் இல்லைம்பாங்க, அந்த கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க, யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே, அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறார், அவர் அந்த காசு வைக்கிறாரு, இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே. இன்னைக்கு நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் வரணும்னேன்னாரு. அதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது, நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேன்னா நீங்கள் எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்னார். எல்லாத்தையும் ஷூட்டிங் வந்தோம்னா டைரக்டர் அந்த போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம், அசோசியேட் சீன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரவனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணும், காலையில் சாப்பாடு வந்துச்சா, ரூம் எப்படி இருக்குது, கம்ஃபர்டாக இருந்துச்சா, வேறு எதுவும் பிரச்சனையானே எது இது இது கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு, எல்லாருக்கும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் எல்லோரும் கூட ஈஸியாக பழகிறேன்னு பேசிடுவேன். நட்டி சார் உங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்கிறீங்களாம் பாரு. அப்புறம் ஐயய்யா நான் சொன்னேன், எங்களை கூட அந்த காலத்தை நல்லவர், நாங்கள் தான் கிரிமினல், அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு சாங் முடிச்சோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு, அப்புறம் வெளியில் நண்பரோட சின்ன அவங்க கூட ஃபைட்டு, அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனால் எங்கே போனால் ஈஸியாக 10 நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறத விட்டு போட்டு கடைசி உலக போர் இவங்களை எதிர்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்துச்சு இல்லை, தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுதான்னு தெரியல, நம்ம இந்தியா சந்தித்த எத்தனை வாரம்னு தெரியல, கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏது எதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா, இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா, பெரிய இது ரீமேக்கா, ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்துருக்கோமா, எதுவுமே இல்லாமல் நான் அவர் இருக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கு தம்பிக்கு ஒரு சொல்யூட் இருக்கேன். இது ஒரு
என்ன கேள்விங்க, அவருக்கு காசு சம்பாரிச்சோமா, ஒரு இடம் வாங்கி போட்டோமா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா, அங்கே ஃபாரின் போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமான்னு சுத்தாம நீங்கள் பாட்டுக்கு சம்பாரித்த காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீம்னு வச்சு ஓராளை வச்சு கஞ்சிக்கிறதே கஷ்டம். நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமா? அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக. அந்த சினிமா உங்களை விடையோட ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன், கான்செப்டாக நடிங்கன்னாரு, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னாரு, ஆனால் எனக்கு நாமத்தை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன் இப்போ தான் அரை மணி ஃபோரில் சுந்தசி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸாக நடிச்சேன்னு, அப்படியே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும், போடுங்க நாமத்தன்றாரு. அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு போலீஸாக நடிக்கணும்ன்னு இதுலேயும் ஆகிடுறேன் அப்படியே வாங்கினாரு. ஏன்னா அது சொன்னார்னா கரெக்டாக இருக்குண்ணே, பிசாமங்கண்ணே, நல்லா இருக்குண்ணே அப்படின்னாரு. அவங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் அது வேணும்ண்ணே, வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு வேலைக்கு சொல்லிவிட்டு ஓகே ஓகே இல்லை ரைட்ண்ணே ரைட்ண்ணே அப்படார். படம் நடந்துகிட்டு இருந்தேன் உடுமலைப்பேட்டையில், நான் குமரவேல் குமரன் கல்யாண் சார் நட்டி சார் என்ன ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். 15 நாள் உச்சு வச்ச வெயில், தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, புரியுமா அவளுக்கு, தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, உடம்பு சரியில்லை. காலையில் ஷூட்டிங்கிறாரு, நான்லாம் போய் கையால் பிடிச்சிட்டேன், தம்பி நீ வீட்டுக்கு போ, ஷூட்டிங் பிரேக் பண்ணு, உடம்பை பாரு. இல்லைண்ணே உங்கள் டேட்லாம் கிடைக்காமே காம்பினேஷன்ஸ்லாம் நீ கூப்பிட, நான் வரேன், யாராவது வரமாட்டான்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த படத்தை கூட வரப்போ, இந்த படத்தில் போய் நம்ம கிழிக்க போகிறோம். நான் சொல்கிறேன் தம்பி உடம்பை பாரு, நீ பார்த்தானே எல்லாமே நடக்கும், நீ தானே கேப்டனு தெரியுங்கன்னு. அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலாம்ட்டு ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டர் நான் பார்க்கும்போது டைரக்டரே நான் தான் சொன்னேன் தம்பிக்கு உடம்பு சொல்ல சார், என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும். இந்த தம்பி உங்களோட எஃபோர்ட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க. இது இதுதான் ஃபஸ்ட்டு, இது ஒன்று இல்லை, நாங்கள் டைரக்டர் வந்துட்டார், அவர் தொடங்கி வச்சுருக்காரு, அதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள், உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும், ஓகே, கடைசி உலகப் போர் வெற்றியை நோக்கி இருக்கும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், கூடுதல் நண்பர்கள் அனைவரும். ஒரு இளைவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய சப்போர்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், எங்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், நன்றி சார். அடுத்ததாக ஹரி சுத்தமன்னா என்னுடைய ஏற்கனவே நத்திய துணை படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான ரோல், மலையில் உருண்டு புரண்டு விழுந்து ஆனால் ஒரு தடவை கூட நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஹரி சுத்தமன்னா இந்த படத்தில் மேஜர் பிரபஜோத் சிங்காக நடிச்சிருக்காரு. ஸோ அண்ணா ஒரு வார்த்தைகள். நடிச்ச ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HHT ஹிப் ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ், அதை பத்தி நான் சொல்லிருந்தோம். பிகாஸ் இப்போ தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு ஏதாவது விஷயம் சொல்லணும்னு தான் பண்ணுவார், ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணோன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது ஜல்லிக்கட்டு டைமில் ஆகட்டும், அவர் பண்ண படங்கள் ஆகட்டும், கமர்ஷியல் படங்களாக இருக்குன்னாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமா கடைசி உலக போர், இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தோம், நான் இன்னும் படம் பார்க்கல. பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பத்தி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவரு ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சாரு, ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சாரு, அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படமா பண்ணது, வாழ்த்துக்கள். This is not an easy task. It's a humongous task.
இது பாசிபிள் இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிறோம் உங்களோட உங்களோட டீம் எல்லாரும் உங்களோட பிரதர்ஸ் உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியல, நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. பிகாஸ் மூவிஸ் மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ் இதில் தான் நிறைய நிறைய நம்ம பார்க்குறோம். எனக்கு இல்லை, நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன். நான் முடிஞ்சால் ஷூட் முடிஞ்சால் உடனே பார்த்து நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன், இல்லை வைஃப் கேரளாவில் நான் அங்கே ஓடி போயிடுவேன். பட் நீங்கள் வந்து அன்பிலீவபிள் எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் போன்ற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் வில் கிவ் இட் பேக் ஈவன் தௌசண்ட் ஃபோல்ஸ் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேமராமேன் அர்ஜுன் அண்ட் ஹிஸ் டீம் ஆர்ட் டிரெக்ஷன் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பிரப்ஜோத் சிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி பேசும்போது தனியுறவில் என்ன சிங்கை பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஜெயம்ராஜா சார் கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த படத்தில் கடைசி உலக போரில் ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஹரீஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. தனியுறவன் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிங்குக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது, ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர ஃபிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. உடுமலைப்பேட்டில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் எனக்கு எப்பவுமே எப்பவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஆதி வந்து எல்லாமே பண்ணுறாப்புல, ஏன்னா இஸ் ஆக்டிங் டிரெக்டிங் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எப்படி இதை பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. சிங்கபுலி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருந்துச்சு, அது வந்த டைமில் அதை வச்சுட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அது அது வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி அதை டிசைட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ திங்க் அவ்வளோ தூரம் அவர் சிறுமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூமெண்ட்னு தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான், பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவர் இவர் சொல்கிற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். பிகாஸ் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, யூனோ யங்ஸ்டர்ஸ் வந்து தி லவ் யூ அண்ட் தி ஃபாலோ யூ. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு நல்ல மெசேஜை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துலையும். இட் இஸ் டெஃபினெட் கோயிங் டு பி அன் ஐ ஓப்பனர். இதில் ஒரு ஒரு சூப்பர் ஒரு நல்ல ஹெவியான ஒரு கண்டென்ட் இருக்கு. அட் த சேம் டைம் இட்ஸ் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழாக்கும் ஜீவா. எனக்கு இதுவும் ஐ எம் அ வெரி பீப்புள் பர்சன். ஸோ ஜீவாவும் ஆதியும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்னைக்கு இவங்க இங்கே வந்து நின்றுருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி ஐ எம் ஷுர் தேர் மஸ்ட் பி யூனோ என் நம்பர் ஆஃப் பீப்புள் தேல் பி இன்ஸ்பயர்ட் பை யூ. கீப் இன்ஸ்பைரிங் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ அண்ட் காட் பிளஸ் யூ. நான் வந்து ரொம்ப ரசித்து ஒரு ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கோ இல்லையோ நட்டி சாருக்கும் கல்யாண் மாஸ்டருக்கும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் படத்தில். ஒரு இணைப்பிரியாத நண்பர்களாக ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட கேரக்டரோட ஷேட்ஸும் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு படத்தில். நான் எழுதினப்போ ஒரு இருந்துச்சு, ஆனால் அதை அவங்க புல் ஆஃப் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரிவர்ஸ் பண்ணி பேசி பார்த்து எல்லாம் பண்ணி அவங்க புல் ஆஃப் பண்ணது இன்னும் அதை ஸ்க்ரீனில் எலவேட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் எஃபர்ட் மாஸ்டர். உங்களுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கொரியோகிராஃபராக நீங்கள் மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க, நடிகராக நீங்கள் இப்படி ஒரு விஷயம் புல் ஆஃப் பண்ணுவீங்கன்னு நான் நிஜமாகவே எழுதுகிறப்ப எதிர்பார்க்கல மாஸ்டர். அசால்ட்டாக பிச்சு உதறிட்டீங்க. ஒரு டைரக்டராக எனக்கு இதில் மிகப்பெரிய சந்தோஷம். அதை நான் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் உங்களும் நட்டி சாரோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அடுத்ததாக கல்யாண் மாஸ்டரை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷம் கழிச்சு நான் நடிச்சு, ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நடிச்சது. ஸோ இந்த கேரக்டரை அவர் ஆதி ஹிப்ஹாப் ஆதி சொல்லும் போது
முதல்ல கொஞ்சம் ஹெசிடண்டாக தான் இருந்துச்சு எனக்கு, எப்படி பண்ணுறது, இது பண்ணலாமா என்ன ஏதுன்னு. அப்புறம் அவர் வாசு சார் தான் சொன்னார், மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. எனக்கும் அவருக்கும் பழக்கமே கிடையாது, நான் ஒர்க் பண்ணவே இல்லை அவரோட. ஸோ கொஞ்சம் ஹெசிடண்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம், ஒர்க் பண்ணோம். இவ்வளோ ஈஸியோட இவ்வளோ யங் ஏஜில், அதுவும் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் வேற, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அது என்ன பெரிய விஷயம், தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ அழகாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணி, அழகாக கைட் பண்ணி, ஒரு இடத்துலையும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கல, எங்கேயுமே யாருமே முகம் சுழிச்சு பார்க்கல. அவர் கூட இருந்த டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவர் கூட இருந்த கேமராமேன் அர்ஜுன் அவரோட டீம் ஆகட்டும், மொத்த டீமுமே அவர் அப்படியே ஸ்மூத் சேலிங் தான். எங்கேயுமே நான் எந்த ஹிக்கப்ஸும் பார்க்கல. ஒருவேளை ஏதாவது பின்னாடி நடந்தா வெள்ளையும் காமிச்சிக்கலையாலும் தெரியல, பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப அழகாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து பெரிய பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங். அது இல்லாமல் முதல்ல எனக்கு கேரக்டர் சொன்னது வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு, மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் உங்கள் காம்பினேஷன், உங்களுக்கு நட்டீஸரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு, இன்னும் டெவலப் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ற ஒரு பெரிய திருப்தி எனக்கு. அது இல்லாமல் எவ்வளோ டீமுமே இவ்வளோ டேலண்டடா, அதுவும் ஓன் ப்ரொடக்ஷன் வேற, இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்றது பெரிய பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட், உங்களுக்கும் ஜீவாக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டரில், பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து குமரவேல் சார் நடிச்சிருக்காரு. ஒரு அந்த கேரக்டருக்கான டெஃபினிஷன் கொடுத்து டைலாக்ஸ் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அதோட மாடுலேஷனை மாற்றி அவர் ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணது. அவர் ஒரு ரைட்டருங்கிற அவர் ஒரு ரைட்டர், அதனால வந்து அவருக்கு என்ன ஏகப்பட்ட நாடகங்கள் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் அவர் அந்த டைலாக்ஸ் எடுத்து அவரோட டோனில் அதை மாற்றி அவர் பேசும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த இன்புட் சார். ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இது இவரோட எனக்கு ரெண்டாவது இன்ட்ராக்ஷன், நட்பை துணை, அது உங்கள் படம் தான் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் அவர் கூட நடிக்கிறேன். நான் பார்த்த எல்லாரும் சொன்னது மாதிரி தான், நீங்கள் இசையமைப்பாளர் நடிகர் அவரை மட்டும் அறிமுகப்படுத்தலை, பண்பான இரு இளைஞர்களை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவரோட பண்பு என்னை ரொம்ப வியக்க வச்சுது. நான் டைரக்டர், ஆக்டர், கேமராமேன், எல்லா சீனியர் டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருமே இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. ஓ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா, நான் அதுக்கு ஒரு காட்சிக்கு முன்னாடி அந்த நேரத்தை எடுத்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வந்த பிறகு இவர் வந்து தனக்கு வேண்டியதை சொல்லி எடுத்துக்கிட்டார். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது, அவ்வளோ பெரிய ஸ்கேல். ஏன்னா எல்லாருமே இமேஜின் பண்ணணும், அங்கே குண்டு வெடிக்குது, இங்கே புல்லட் வரப்போகுது, அதுக்கு நகரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்கணும், இதெல்லாம் எங்களுக்கே அவர் செய்ய வச்சார். எங்களுக்குள்ளேயே பேசி அந்த ஆளுமை வந்து நிறைய அனுபவம் உள்ள இயக்குநர்களுக்கு தான் அவர் அது இருக்கு, இயல்பாக இருக்கு. ஐ ரீலி கங்க்ராச்சுலேட் யூ ஆன் அண்ட் ஜீவா, உங்களுடைய பயணம் மிகப்பெரிய பயணமாக இருக்க போகிறது. ஏன்னா சத்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களே பார்த்தா எங்கேந்திரா ஓடி வரானுங்கன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஓடி வந்தேன் இருக்கும், அவங்க இருட்டிலேருந்து லைட்டுக்கு வருவோம், நாங்கள் எங்கேருந்து அங்கே போனோம். அவங்க விளையாட்டுத்தனமாகவே அதை ஹேண்டில் பண்ணி முடித்தாங்க. அது வந்து நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஜீவா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அடுத்ததாக குமரவேல் சாரோட அண்ணன் என்னோட சிவகுமார், இவரும் ஒரு நாடகம், ஒரு ஆர்ஜேவாக இருந்திருக்கிறார் ஆல் இந்தியா ரேடியோவில். சிவகுமார் சபதம் படத்தில் அவரை வந்து நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருந்தேன். இந்த படத்துலையும் ஒரு கொஞ்ச நேரமே வந்தாலும் ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு ரோல் அவருக்கு. ஸோ இளங்கோ குமணன் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். இயக்குனர் சுந்தர் சிங் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இப்பா பாதி அவர்கள் நிறைய இளைஞர்களை திரைக்கு அறிமுகப்படுத்துவார் என்று. 20 வயது இளைஞர்களை மட்டுமல்ல, 60 வயதில் என்னையும் திரைக்கு அறிமுகப்படுத்துவர் இப்பா பாதி தான். குமரவேல் பேசும்போது சொன்னார், ஒரு பண்பட்ட இளைஞரை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கின்றீர்கள் என்று.
எனக்கு சினிமா தெரியாது. 21 செப்டம்பர் 30 சிவகுமாரின் சபதம் ரிலீஸ் ஆயிற்று. அந்த படத்தில் தான் நான் அறிமுகமானேன். அந்த படத்திலும் சரி, இந்த படப்பிடிப்பின் போதும் சரி, உடுமலைப்பேட்டையில் ஏற்கனவே ஒரு மலை மீது தான் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். அந்த மலையிலிருந்து அதையும் தாண்டி ஒரு மலையில் ஒரு காட்சி வைத்திருந்தார். ஒரு நாள் மாலை நான் மிகவும் தயங்கினேன். என்னுடைய உடலில் பாதியிடம் எனக்கு பிளேட் தான் இருக்கின்றது. ஆனால் அவர் எப்படி அதை செய்தார் என்று தெரியவில்லை. 2 பேரை என்னுடன் வைத்து அங்கிளை பத்திரமாக மேலே கூட்டி சென்று பத்திரமாக கூட்டி வாருங்கள் என்று அவர் சொன்னார். அங்கே அந்த படப்பிடிப்பில் இருந்த ஒரு 100 பேருக்கு நடுவில் அவர் இதை கவனம் செலுத்தி பார்த்து கொண்டது ஒரு பண்பான இளைஞரின் பண்பது. சிவகுமாரின் சபதத்தில் ஒரு முகநீள கதாபாத்திரத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். அது என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அல்ல, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. இந்த படத்தில் சிங்கம் புலி, முனிஷ்கான் போன்ற ஜாம்பவான்களுக்கு இடையில் என்னை நிறுத்தி என்னையும் நகைச்சுவையாக நடிக்க வைத்திருக்கின்றார். அதுவும் என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அல்ல, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. நடிப்பு தாண்டி படிப்பு பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் நம்மளை எப்போதும் பின்தொடர்கிறார்கள் என்று உத்தமன் கூட சொன்னார், ஹரிசுத்தமன். இளைஞர்கள் மட்டுமல்ல, எங்களை போன்றவங்க உங்களை பின்தொடர்கின்றார்கள். 2 ஆண்டு அவர் PhD முடித்திருக்கின்றார், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கின்றார், படித்து. அதில் நான் அதிகமாக இன்ஸ்பயர் ஆகி நான் இப்பொழுது என்னுடைய 2ஆம் ஆண்டு PhD படித்துக் கொண்டிருக்கின்றேன். நடிக்க மட்டுமல்ல, படிக்கவும் உங்களை பார்த்து பாதையை பின்பற்ற தொடங்கியிருக்கின்றார்கள். உங்கள் பயணத்தை தொடருங்கள். உடன் நாங்கள் எப்போதும் இருக்கின்றோம், உங்களை ரசிக்க பயணிக்க. நன்றி, வணக்கம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டேன். இந்த படத்தின் நாயகி அனகா, இவங்க வந்து ஆல்ரெடி என் கூட நத்திய துணை படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அப்போருந்து இப்போ வரைக்கும் எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் ஈஸியாக நாங்கள் வந்து அனகா வந்து ரொம்ப ஒரு ஆல்ரெடி எல்லோரும் எங்களுக்கு கூட கம்ஃபர்டபுளாக, எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிந்த, எங்கள் கேங்கே தெரிந்த ஒன் ஆஃப் த மெம்பர் மாதிரி தான் அவங்களும். ஸோ அதனால் இந்த படம் இது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக புல் ஆஃப் பண்ணுற படம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேரக்டர் இது பண்ணணும் அனகா கிட்ட சொன்னேன். ஸோ மலையாளத்தில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க. உடனே வந்து அவங்க இது நடிச்சாங்க. தேங்க்யூ அண்ணக்கா, தேங்க்யூ. ஓரிரு வார்த்தைகள். வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஆதி ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆதி கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ இது இதோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது like I was very excited because romba different ah irundha but na yoste idu epdi pull off panna poranga because it looked very huge but he had so much of conviction and I think to attempt something like this at this stage in his career and with very limited resources I think that it itself takes a lot of courage so I'm very proud of the team and as the shoot progressed the way he was handling the whole team it was a huge there was a lot of actors it was a big team you know so from the discussions to this very moment the way he was handling things you know, that was he was handling everything so gracefully so I think that was very inspiring to me and coming to my character again thank you because na idvariki indha maadhiri oru character pannadilla so thank you for believing that I can pull off something like this idu romba beautiful ana powerful ana oru role film la so I'm very very grateful for that and actually paatha shoot experience ellam paakumbodhu idhula neraya difficult risky challenging scenes alla irundathu but ana எந்த ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு ஃபிலிம் தான் கடைசி உலக போர். ஐ திங்க் ஃபார் தட் தி கிரெடிட் கோஸ் டு தி டீம். இட் வாஸ் சச் அன் எனர்ஜெட்டிக் டீம் அண்ட் ஐ ஃபெல் தெர் வாஸ் லாட் ஆஃப் வார்ம்த் அண்ட் லாட் ஆஃப் யூனிட்டி அமங் தி டீம் ஸோ எவ்ரி திங் ஃபெல்ட் வெரி எஃபர்ட்லெஸ் ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை co-actors எனக்கு மெயின் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து நட்டி சார் கூட நாசி சார் கூட இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ ஆல் ஆஃப் யூ வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட்
very, very sweet. And our production team, Hari Anna, Vasu Anna, and our direction team, Hudson, DOP, Arjun, and all the ADs, and everyone, Jeeva, everyone was very, very sweet. So thank you to all of you. And talking about the film, I think it's romba different ana romba intense ana oru film, and adhe samayam it's very, very entertaining, and I think it has all the ingredients. Love irukku, there is action, there is romance, and most importantly, it also addresses a lot of societal issues, human relationships, ellame discuss pandra oru oru complete package in the film irukku. So as Harish Uttanan sir told, I have always felt whatever work they do, there is a good intention and there is a lot of conviction. So I truly hope and pray that this film becomes a huge success. Thank you. Thank you, everyone. Thank you so much. அடுத்ததாக இந்த படத்தில் அவங்க மூணு பேரையும் ஒன்றா மேடைக்கு கூப்பிட்டுறேன். ஒருத்தர் இதில் அறிமுக நடிகர், பொதுவாக எல்லா படத்துலையும் யாராவது அறிமுகப்படுத்துவோம். இந்த படத்தில் நிறைய ஜாம்பவான்கள் நடித்திருக்கிறார்கள். ஸோ அறிமுகமாக ஒரு ஒருத்தரை வந்து எப்படி கண்டுபிடிச்சோன்னா, ஒரு மொதல் நாள் ஷூட்டிங்க்கு அந்த கேரக்டர் எழுதிட்டோம், அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஷூட் இருந்துச்சு, அந்த கேரக்டரை ஆடிஷன் வச்சுருக்கோம், ஸ்கவுட் பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி இருந்த நிலைமையில் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு, இன்னும் அந்த முதல் நாள் ஷூட்டிங் காலையில் கூட எல்லா கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறோம், இந்த கேரக்டர் பிடிக்கணும், நெக்ஸ்ட் மந்த் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பிடிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறப்ப, அவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு 50-60 பேர் இருந்த இதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க நடுக்க நடந்து போய்கிட்டே இருந்தார். அவரை பார்த்த உடனே ஒரு 2 செகண்ட் பார்த்தேன், பார்த்தோன்னே அந்த ஹட்சன் என்னோட அதுதான் கோ டைரக்டரு. ஸோ ஹட்சன் கிட்ட, ஹட்சன் இங்கே பாருங்க, இந்த கேரக்டர் தானே அந்த கேரக்டர் அப்படின்னா, ஆமாம் ப்ரோ அப்படின்னாரு. உடனே அவரை வந்து தூக்குங்களா செல்லத்தான்னு சொல்லி தூக்கி, ஒரு படத்தில் பயங்கரமான ஒரு கோரான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்டென்ஸான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவரை அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், இனிமே அவர் ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டாக வளம் வருவார்னு நினைக்கிறேன். வாங்க விஜயன் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம், மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும். எனக்கு இந்த பெரிய வாழ்க்கை இப்போ சார் சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி, அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரமாகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு, அதில் எனக்கு பெருமையாக இருக்கு. இந்த வாய்ப்பு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸுக்கும் கூட நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த இதை மறக்கவே மாட்டேன். இதில் நான் வந்து பிரியங்கா பெரியரா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஓரளவான ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு. ரொம்ப கொஞ்சம் விமர்சனம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷூட்டில் நின்று ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போயிருந்தேன். போயிட்டு சரி சாரை வாங்க, அப்போ தான் முத முதல்ல பார்க்குறேன். பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு சின்ன ரூபா கிடைச்சாதா, சாப்பிட மாதிரி பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே நினைக்கிறேன். திடீர்னு என்ன பார்க்குறாரு, அதை பார்த்தோன்னே டக்குனி அண்ணங்க வாங்க ஒன்று சார் வாங்க ஒன்று நான் இப்படி பார்க்குறேன் பின்னாடி யாராவது இருக்காங்களா, ஒருத்தர் இல்லை நீங்கள் தாங்க வாங்க அப்படி. அந்த ஒரு சின்ன சீக்கிரம் சொன்னதுனால பண்ணேன். பண்ணோடனே சரி ஓகே இவர் அவன் படத்துக்கு புக்கிங் பண்ணிடலாம் அப்படி. அப்புறம் அதுக்கு பிறகு நானும் ஃபஸ்ட்டு படம், நம்ம கொஞ்சம் பயமாகவே இருக்கோம், என்ன நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், மானிட்டர் வேறு போய் பார்க்க மாட்டேன், அப்படி பெஸாக இருப்பேன், எப்படி பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கோ வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். ஒருவர் வந்து விஜயன் சூப்பராக இருக்கு விஜயன் பக்காவணி, அவருக்கு என்ன நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு
என்கரேஜ் பண்றாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் அரசல் பெருசா எப்படி பண்ணிக்கணும் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் சரி பரவாயில்ல சார் நல்லா வந்து மோட்டிவேட் பண்றாரு, நமக்கு கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது, பூஸ்ட் ஆகி நம்ம அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட்ல கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏதாவது ஃபர்ஸ்ட் தடவை பேசுறேன், ஏதாவது தவறுதலா பேசிருந்தா மன்னிச்சிடுங்க. சரி சார், கலகிட்டீங்க பார்க்க முரடமா மறைங்கிற முரட்டு இதா இருப்பாரு. குழந்தை வருவாச்சலா கண்டிப்பா ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டெடிக்கேட்டடா பயங்கரமா அவரு தலையில கட்டையெல்லாம் உடைக்கிற ஒரு ஸ்டன்ட் சீன் இருந்துச்சு. பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் வந்து சொல்றேன், சீட் பண்ணி எடுத்துட்டான் சார், நானே பண்ணுவேன் சார்னு சொல்லி நின்று கட்டையில அடி வாங்கி. ஸோ வந்து பயங்கர ஒரு டெடிக்கேஷன். ஸோ எனக்கு வந்து நாங்க முதல்ல வாய்ப்பு தேடி சுத்திக்கிட்டு இருப்போம், அப்ப அந்த டைம்ல ஒரு ஸ்டேஜா ஏறி இது பண்றப்ப அப்போ ஒரு பசி ஒண்ணு இருக்கும், அதை வந்து விஜயன் கண்ணில் நான் அந்த டைம்ல பார்த்தேன். அப்படியே வந்து எப்படியாவது நான் வந்து நிப்பேன், எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வெறிய வந்து பார்த்தேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து விஜயனை வந்து நான் இந்த ரோல்ல காஸ்ட் பண்ணுது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இதுக்கு போவீங்க விஜயன், ரொம்ப நல்லா இருக்கு படத்துல, ஏன்னா நீங்களும் பார்க்கல நான் பார்த்துட்டேன். ஸோ சூப்பரா பண்ணிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக இந்த குட்டி பையன் சார், என்னோட மேடைகள்ல வந்து எனக்கு குட்டி அப்ப வந்து 12th படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், ஸ்கூல் பையனா இருந்தப்ப அவனை நான் என்னோட அஃபீஷியல் பீட் பாக்ஸை நாங்கள் அங்கே கூப்பிட்டு போவேன். அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பரா பயங்கர டேலண்டடான ஃபெலோ, பயங்கர மல்டி டேலண்டடு பீட் பாக்ஸர், வருவான் பீட் பாக்ஸ் பண்ணுவான், திடீர்னு அண்ணா நான் ரேப்பர் ஐட்டம்மா. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அண்ணா நான் ஆக்ட் பண்ண போறேன்னா விளாட்டா ஏதோ சரி சூப்பரா பண்றாம திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அரண்மனை செட்டுக்கு போறேன், அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான், அண்ணா இவன் எங்க முடிச்சிங்க அப்படின்னா தம்பி அப்படின்னாரு. அங்கே பார்த்தா திடீர்னு ஆக்டர் ஆயிட்டான், சுழல் வெப்சீரீஸ்ல ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருந்தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி வந்து குட்டி தம்பியா பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரோல்ஸ்ல நிறைய தெரிய வந்துட்டு இருக்கான் வெளில. இந்த படத்துலயும் ஒரு ஒரு அழகான ஆழமான ரோல் பண்ணியிருக்கான். வாட தம்பி, எஸ்ஜே அவர்களே ஓரிரு வார்த்தைகள் பேச. இன்றைக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்திட ஓடாதே, உன்னுடனே நீயும் போட்டி போடு, உன்னை மிஞ்ச யாருமே கிடையாது என்று என் முதல் உரையாளர்களுடன் உங்களின் சந்தோஷம் கொள்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி வந்துச்சுன்னா, சுயல் முடிச்சாச்சு, சுயல் முடிச்சு சுயல் ரிலீஸ் டைம்ல திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஆதினா டெக்ஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன் 4 episodes பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஷூட்ல தான் இருக்கேன், பார்த்துட்டு இருக்கும் போது சூப்பராக போயிட்டு இருக்கு, நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லிட்டு பார்க்குறேன், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்க்குறேன் ஃபுல்லாக ஒரு 2 pages வந்துட்டு மெசேஜ் எழுதி போட்டிருக்காரு, போட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு, இதே அப்படியே கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சூப்பர், நான் ஷுவர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே விட்டாச்சு. ஒரு மாதம் கழிச்சு திருப்பி ஒரு டெக்ஸ்ட் வருது, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, ஆனால் இந்த மாதிரி படம் ஒன்று போயிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே படம் நடிக்க ரெடியா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா இப்பெல்லாம் கேட்குறீங்க, கூப்பிட்டா வந்துட போறோம் அப்படின்னு வந்து, சரி ஓகே அப்ப நீ வந்து சாயங்காலம் ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணிடலாம் பேசிடலாம் அப்படின்னு சொன்னாரு. போய் பார்த்தோம், பார்க்கும் போது இதான் கதை இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னார். நான் ஓகே நான் சூப்பர் நான் பண்ணலாம் அப்படின்னு வந்து, நான் கூட ஒரு 1 month டைம் எடுப்பாங்க போல ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 3 நாள்ல ஷூட் போயிடலாம் ரெடியாரு அப்படின்னாரு. அந்த இடத்துல ஆஃபீஸ் சரி ஓகே அப்படின்னு அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா அது முடிச்ச ஒரு வாரத்துல வந்துட்டு சுந்தர்னா கிட்ட இருந்து அரண்மனை அதுவும் வருது, நான் மாட்டிக்கிட்டோம் தான் முடிஞ்சு, ஏதோ ஒரு படம் தான் பண்ண போறோம் போல, ரெண்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களே என்ன பேசினாங்கன்னு தெரியாது, டேட்ஸ் அவங்களே பார்த்து போட்டு ஏதோ பாவம் ஏதோ புண்ணியம் பண்ணி போட்டு விட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சேன். அப்படி முடிச்சுட்டு டூ பி ஆனஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பீட் பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு போது, ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டரோட பீட் பாக்ஸ் பண்ணோம்னா அதுவும் அண்ணனோட தான் பண்ணேன். அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த எஃப்ஜே அப்படின்ற ஒரு பேரே வந்துட்டு அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தாரு. ஃபிரெட்ரிக் ஜான் அப்படின்ற ஒரு பேரை வந்துட்டு இல்லை நீ எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனா பேரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேடையில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்னா, ஃபர்ஸ்ட் டைம் மேடை ஏறி இந்த மாதிரி ஆக்டராக பேசுகிறேன், அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல்னா, ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. ரொம்ப நன்றிண்ணா. இந்த படத்தை பத்தி என்ன பேசணும்னு தெரியாது, ஏன்னா கதைலாம் சொல்ல வந்து பண்ணுன்னு சொன்னாங்க, அதனால வந்து பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அண்ணன் தான் அந்த ஷாரா நான் சொன்ன மாதிரி அவரு ப்ரொடக்ஷன்ல டைரக்ஷன் கேட்டாரு, தம்பியும் ப்ரொடக்ஷன்ல அப்படியே ஆக்டரு ஹீரோ தான் ஒன்று பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரி வந்தது வந்துட்டேன், நீ வந்த இடத்த மறக்க கூடாது, ஒரு பீட் பாக்ஸ் ஆனா ஓகே ஹேண்ட்ஸ் டுகெதர் கிளாப் கிளாப் கிளாப்
பிரஸ் மீட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, டைரக்டா பீட் பாக்ஸ். சரி ஓகே, நான் ஓகே நான் பண்ண ஒரு நம்பிக்கை தான். சரி ஓகே. வாழ்த்துக்கள் எஃப்ஜே, இன்னும் நிறைய உயரங்களோட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இவர் அண்ணோட அன்பறிவு படத்துல அறிமுகம், அந்த படத்துல சும்மா ஒரு கேரக்டரா அவர் சும்மா பிளே பண்ணாரு, இந்த படத்துல ரொம்ப அவசியம் அவரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோலு ட்ரெயின் பண்ணி பயங்கரமா ஆக்சன்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் நடிக்க வச்சிருக்கோம். அண்ட் ஒரு முழுநீள கதாபாத்திரமா வராரு. ஸோ ஷெங் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ஷெங். ஸோ பிஃபோர் டாக்கிங் அபவுட் கடைசி உள்ளது போர், நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்லலான் இருக்கேன். ஐ நோ ஆதி அண்ணா சின்ஸ் மை ஸ்கூல், அண்ட் இது வந்து ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி. அண்ட் எப்பவுமே மீட் பண்ணுறப்போ நான் ரிமைண்ட் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டே இருப்பேன். தி திங் வாஸ் அந்த ஒரு இவெண்ட்ல அவங்க ஜட்ஜாக இருந்தாங்க. திஸ் இஸ் பிஃபோர் ஹி காட் இன் டு தி ஃபேம் அண்ட் டைரக்ஷன் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அன்னைக்கு டே ஒன்லேருந்து இப்போ இருக்கும் த பர்சன் இஸ் ஸோ ட்ரூ, ஸோ ஜென்வின். ஐ ரியலி ஐம் ஸ்பீச்லெஸ். ஏன்னா அன்னைக்கு ஸ்டேஜில் ஒரு பீட் பாக்ஸ்க்காக இன்ட்ரடக்ஷன் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு எல்லாருக்குமே சொல்லி தரலான்ட்டு பார்த்தாங்க. நான் வந்து பீட் பாக்ஸ் பண்ணாம டான்ஸ் ஆரம்பிச்சு, பட் எல்லாருமே வச்சாங்க டு பி ஆனஸ்ட், க்ளோஸ் டு 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ். ஆனால் ஆதி அண்ணா மட்டும் மைக்கில் பேசி எனக்காக அப்போ பேசினாங்க. ஸோ அன்னைக்கு வந்து இந்த இப்போ எந்த மேரியில் எந்த ஃபிலிம்ல அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய டெஸ்டினின்ட்டு நினைப்பேன். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் செங் வந்து ஒரு அற்புதமான டான்சர். ஸோ நடிகராக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நான் வந்து கல்லூரி மேடைகள்லையும் ஸ்கூல் ஸ்டேஜஸ்லையும் பார்த்து பிக் பண்ண டேலண்ட்ஸ், எஃப்ஜி ஆகட்டும், செங் ஆகட்டும், அப்புறம் இன்னொரு பையன் குகன் வந்திருக்காரா? குகன் வாங்க ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். அலெக்சனா நீங்களும் வந்துடலாம். ஸோ அலெக்சனா வந்து என்னோட இறைவான. நான் ஒரு 12 வருஷம் கிட்டத்தட்ட என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் அந்த டைம்ல வந்து போட்டப்ப அவங்களோட அவர் வந்து ஒரு காலேஜ்ல வந்து அப்பதான் வந்து எங்களுக்கு கேமரா எல்லாம் கொடுத்தாரு அவரு. ஸோ அவருக்கு நிறைய அயன் மேன் வாய்ஸ் அவர்னாலனா அயன் மேன் இல்ல யாரு அஜய் தேவன். ஸோ நிறைய டப்பிங் படங்கள்ல அவருடைய வாய்ஸை நீங்க கேட்டிருக்கலாம். ஸோ இந்த படத்துல எனக்கு ரொம்ப வருஷமா அவரு தெரியும். ஸோ இந்த படத்துல வந்து லீவ்ல வந்துட்டாரு. ஸோ வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் குகன் என் தம்பி. ஸோ இப்ப நண்பனோடு வந்த பிறகு சூப்பரா இருந்துச்சு அந்த ரோல் நீ பண்ணது. அண்ட் இவங்களெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சேன், பயங்கரமான பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். மியூசியம் இருக்கும் நட்பே துணை. இதுக்கப்புறம் திருப்பி மூணாவது படம் ஆதினாவோட தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ டைரக்ஷன் டீம், தேங்க்யூ கேமராமேன் அண்ட் கேமராமேன் டீம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அலெக்ஸ். நான் ஒரு டப்பிங் கலைஞராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். சினிமாலையும் கிடைச்ச வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் முன்னேறிட்டு இருக்கேன். முக்கியமாக முன்னேறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்ம முன்னாடி முன்னேறி போற ஒரு மனிதர் தான் அப்படின்ற மாதிரி. ஆதி என்னை விட வயசுல சின்னவராக இருக்கலாம், ஆனால் பண்புல ரொம்பவே பெரியவர். ஸோ அவரை பார்த்து இன்னும் நான் கத்துக்கிறேன். ஐ அம் சோ ஹம்பிள் டு பி இன் திஸ் கிரவுட். இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் நிற்கிறதே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆதி தான் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் இந்த படத்துல ரமன் சிங் அப்படின்னு ஒரு சோல்ஜர் ரோல் பண்ணியிருக்கேன். என்னை ஒரு நாளுக்கு கூப்பிட்டாரு,
ஆனா ஒரு படம் முழுக்க என்னை எடுத்து ஒரு கதாபாத்திரமா மாத்தி கொடுத்தது ஆதிதான். அண்ட் இப்படி ஒரு படம் அவுட் புட் வரும் நான் உண்மையாவே எதிர்பார்க்கலங்க ஆதி. நான் பார்த்து வியந்து போயிட்டேன். ஐ அம் சோ ப்ரவுட் தட் நம்ம இந்த பெரிய பிக் ஃபிலிம்ஸ் அண்ட் பெரிய ஃபிலிம்ஸ்ன்றதுக்கான எக்ஸ்பிரஷன் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட இருந்து எவ்வளவு நல்லா வர முடியும்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நான் ஆதியை பாக்குறேன். சோ தேங்க்ஸ் அ லாட் ஆதி, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தி ஃபிலிம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ அலெக்ஸ்ண்ணா, தேங்க்யூ கூகன். அண்ட் ராக்கெட்டும் வந்திருந்தான் காலையில். ஸோ அவர் ஒரு ஸ்டண்ட் கலைஞர், அவர் ரொம்ப வருஷமா தெரியும். ராக்கெட் ஒரு ஆய் சொல்லிடு, மாதிரி அமெரிக்கா வந்துடுறியா டக்குன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஆ வரணும் வா, படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கான் அவனும். ஸோ இதுக்கப்புறம் அண்ணனோட ஸ்பாட்லாம் முத முதல்ல அவனை பார்த்தேன். ஸோ சின்ன தெரியுதா போகும்போது அப்பதான் சுந்தர்சியா கூட நடிக்கணும், அந்த படம் பார்க்கும் போது ரொம்ப ஆசைப்பட்டேன். அது அந்த டீம் ஒரு அமைஞ்சு பார்த்தனா அண்ணன் தான். ஸோ இந்த ஒரு மனசு இருக்குல்ல அண்ணன் தம்பிங்குள்ள எதிர்பார்க்காம சாப்பாடு போற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போடுற மாதிரி என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தங்களுக்கு பெரிய ஸ்கிரீன் சத்தியமா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அண்ணன் செஞ்சிருக்காரு, ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ராக்கெட் உனக்கு எமோஷன் சேர்த்தே ஆகல ராக்கெட். தேங்க்யூ ராக்கெட், தேங்க்யூ. ஸோ வந்து ஒரு ஸ்டன்ட் கலைஞர் நடிகர்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டுட்டேன். அடுத்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல மீதி டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து அவங்களும் ஒரு இது வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறது. டெக்னிக்கலா பேசினாலே ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஒரு விஷயம் படத்துல, இந்த படத்துல கொஞ்சம் நிறைய டெக்னிக்கலா பயங்கர வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு இதா சொன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் ஒரு ஒரு 20 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ராவா. நாசர் சார், முனிஷ்காந்த் அண்ணன், மகாநதி சங்கர் சார், மூணு பேர்னாலையும் இந்த விழாவுக்கு வர முடியல, இந்த சந்திப்புக்கு வர முடியல. ஸோ அவங்க சார்பாகவும் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை அவங்க சொல்ல சொன்னாங்க. ஸோ அந்த வணக்கத்தை நானே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரே கேங் தாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூஸ்னால வர முடியல, அவருடைய அப்பா நேற்று தவறிட்டார், அதனால அவர் அந்த இதில் இருக்கிறனால அவருடைய தந்தையின் ஆத்மா சாந்தியடைய நான் இந்த மேடையில் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மகேஷ் மாஸ்டர், நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் புல் ஆஃப் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம், கிட்டத்தட்ட ரொம்ப டஃப்பான ஸ்டன்ட் சீன்ஸ், ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன், ஒரு செகண்ட்ல நட்டி சார்லாம் ஒரு நாள் எங்களை திட்டாரு, என்னப்பா பாம்பு அடிச்சுட்டு இருக்கீங்க வரப்ப போறப்பலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீப்ல எஸ்கேப் ஆகிற சீன்ல சும்மா ஜீப் அடியில் பாம்பு அடிச்சுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே எக்ஸ்ட்ராடனரி. அவர் வந்து பேசியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் டெக்னிக்கலா, பட் எனக்கு அவ்வளோ டெக்னிக்கலா அவருடைய சைட்ல இருந்து நான் பேசுறது என்னன்னா எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்ஷன் படம், எக்ஸ்ட்ராடனரியான ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அவர் இந்த படத்துக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அடுத்தது நான் இவர இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைம்ல இருந்து எனக்கு இவரை தெரியும், இவர் என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்து என்னுடைய படத்துடைய டிஓபி, இந்த படத்துடைய விஷுவல்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெகுலராக எடுக்கிற படங்களை விட இது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, அது ஏன்னா அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க அர்ஜுன். ஊடக நண்பர்கள், எங்களுடைய ஸ்டார்ஸ் சுந்தர் சார் வணக்கம். ஆக்சுவலாக நரேட் பண்ணாரு, நரேட் பண்ணோடனே நரேட் பண்ணும்போது விஷுவல்ஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓடும், நட்டி சார் தெரியும். ரொம்ப கிராண்டியாக இருந்தது. இது எப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டார். உடனே சொன்னேன், சார் ப்ரோ இந்த மாதிரி கூப்பான மார்க்கெட்டில் பண்ணலாம், இந்த மாதிரி 1.8x ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் ஒன்று வந்திருக்கு, லார்ஜ் ஃபார்மேட்டில் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் அனமாஃபிக் எல்லாம் பண்ணுறது தானே, நம்ம இதில் என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டார். அண்ட் அப்போ தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் சேர்ந்து. இது வந்து யூஸ்வலாக இப்போ ஸ்பெட்டிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்கிறது மேலே கீழே கிராப் பண்ணுவோம் நம்ம தேட்டர் ரேஷியோக்காக. அனமாஃபிக் என்னன்னா சைடில் கிராஃப் பண்ணுவோம், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கிராப் பண்ணுவோம். இது கிராப் பண்ணாமல் அப்படியே விடலாம். ஸோ இப்போ இருக்க தேட்டரில் ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் உங்களுக்கு மேலே கீழே தேட்டர்லேயே ஸ்கோப் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு நமக்கு டெக்னிக்கலாக காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ஜென்ரலாக அனமாஃபிக்கில் ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகம் ஸ்பெரிக்கல் கம்பேர் பண்ணும்போது. இது வந்து இப்போ ஒரு 50 லென்ஸ் ஸ்பெரிக்கலில் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இது ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்கும், லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி. ஸோ இப்போ ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறோன்னா இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஆர்டிஸ்ட் நிற்கணும்,
அதுக்கு எல்லாருமே நம்ம வந்து ஆர்டிஸ்ட் நிற்கணும், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கு, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணணும், அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும், டெப்த் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும், விஎஃப்எக்ஸ்க்கு அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆகும், இதெல்லாமே பண்ணுன்றப்போ அதுக்கு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அதுக்கு பண்ணோம் நாங்கள். ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு இது பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒரு புது விஷுவலாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஜென்ரலாக பார்க்குற படம் மாதிரி உங்களுக்கு இது ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் தேட்டர்லேயும் மேலே கீழே ஸ்கோப் வரும். ஸோ பார்க்குறது உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஃபார்மெட் மாதிரி இருக்கும். அது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஆதிபுரன் எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்லை இந்த ஸ்பாட்லேயும் சரி. சில நேரங்களில் நிறைய ஹேண்டில் சார்ஜ் பண்ணுவோம், நெட்டி சார் கூட சில நேரங்களில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். சூப்பர் அப்படின்னு வருவார் அப்படிம்பேன். நான் நெட்டி சார் அப்படிம்பாரு சார், ஃபோக்கஸ் சார் அப்படிம்பேன். அங்கேருந்து நெட்டி சார் சார் ஆனால் 3-4 அப்படின்ட்டு போவார். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு அப்படிப்பார் கேஷுவலாக போவார். நெக்ஸ்ட் டைம் ஓகே ஆகும். ஸோ நான் எப்பயுமே விட்டு கொடுத்தது இல்லை ப்ரோ, நானும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்கும், தேங்க்ஸ். இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு, எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ. இந்த படத்துக்காக அவர்கிட்ட நான் டிமாண்ட் பண்ணது ரொம்ப நிறையன்னு எனக்கே தெரியும். ஏன்னா வந்து இது அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட், தியேட்டரில் இமர்சிவாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுக்காக அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணோம். அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா அது தியேட்டரில் ஒரு உங்களுக்கு இமர்சிவாக கொண்டு போனோம்னா எக்ஸ்ட்ரா ஃபீல்டு இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்ட் ஃபில் பண்ணோம். அங்கே வந்து ஆக்டர்ஸ் இப்போ ரெண்டு பேர் சஜஷன் சாட்னா ஒரு இன்னொருத்தர் ஃபில் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி சில டெக்னிக்கல் இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு டஃபான ஒரு ஜாபை அர்ஜுனுக்கு ரொம்ப ஏர்லியாக ஒரு கேரியரில் கொடுத்தேன். பட் அதை அருமையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஷுவல்ஸ் கிராண்டாக தெரியறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். அண்டு நட்டி சார் வந்து ஒரு லெஜெண்டரி கேமராமேன். ஸோ இந்த அனுபவம் வந்து எனக்கு பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. என்னன்னா நட்டி சாருக்கு ஃபோக்கஸ் பிடிக்கிறப்ப நட்டி சார் நிற்கிற இடத்துல இருந்து ஃபோக்கஸ் என்னன்னு அவரே சொல்லிடுவார். இங்கே வந்து நிற்பாரு, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிருட்டேன், வச்சுக்கோ 3 மார்க் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. இந்த பக்கம் போய் நின்றுட்டு வச்சுக்கோ கரெக்டா அப்படிம்பாரு, கரெக்ட் சார் அப்படிம்பாங்க. நான்லாம் பார்த்து மறந்துட்டேன், என்னடா இவர் மெஷின் மாதிரி ஏதோ பண்ணிருக்காருன்னு. அவர் சொல்லுவார், சார் அந்த கையில சார் கையிலே புல் பண்ணுவான் சார் ஃபோக்கஸ் அப்படிம்பாரு. ஸோ வந்துட்டு ஃபிலிம் கேமரா இதுல இருந்து இருக்காரு. பட் நட்டி சார் ஒரு நாள் கூட வந்து இன்னொரு ஏதோ என்ன நாங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அவரோட எக்ஸ்பர்டைஸ் மூலமாக உள்ள வந்து எதுவுமே எங்களை வந்து இது பண்ணதே கிடையாது. பயங்கர அக்காமடேட்டிவாக நீங்கள் பண்ணுங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிம்பாரு. ஸோ ஒரு சின்ன பசங்க ஏதோ எஃபர்ட் போட்டு ஏதோ பண்ணுறானுங்க அப்படிங்கிறப்ப ஒரு லெஜெண்டரி கேமராமேன், ஒரு யங் கேமராமேனுக்கு அவர் வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் பண்ணுப்பா சூப்பர் கலக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ சார், இந்த அந்த சப்போர்ட்டுக்கெலாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஏகப்பட்ட செட் ஒர்க், வார் சீக்வன்ஸ், எங்களை எங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இருந்துச்சோ அதை வச்சுதான் எங்களால புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. முழுக்க முழுக்க இன்னும்சா பண்ண படம், அதாவது இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே எல்லா துறைகள் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே இதில் இருக்கிற டெக்னிக்கல் இதெல்லாம் இன்னும் ஹவுஸ் மியூசிக் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த படத்துலேருந்து ஆர்ட் ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. விஎஃப்எக்ஸ்க்கு அண்ட் கேமராவோட இந்த அல்ட்ரா வைட் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டுக்கு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டஃபான ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் தேவைப்பட்டார். ஸோ அந்த வகையில் இவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நாகூர் சார். இதுதான் ஏகப்பட்ட பாலிவுட்ல இருந்து தமிழில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கள் டீம்லேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன் இவர் தான். ஸோ சார் ஒரு இரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். சசுந்தர் சார் வணக்கம். இபி வந்து வாசன் என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இப்பா பாதிக்கு படம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. நான் பண்ணலாமே இல்லை என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி வாங்க மீட் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். அப்போ நான் உள்ளே போனேன்னா சரி இப்பா பாதி ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்புலாம் போய் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம், ஸ்டோரி நினைவு பண்ணார், எனக்கு ஒன்றுமே புரியல, தலை சுற்றிடுச்சு. இப்போ ஏன்னா இவர்கிட்ட இருந்து அப்படி ஒரு ஸ்டோரி நான் எதிர்பார்த்து போகல. சரி அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த இந்த படத்துக்கு பிரம்மாண்டமாக நீங்கள் பார்த்த எல்லாம் விஷுவல்ஸுமே பிரம்மாண்டத்துக்கு காரணம் அவருக்குள்ள வந்து ஒரு ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்கு. ஒரு 4 எட்ஜு தெரிஞ்சால் சினிமா பண்ணிடலான்றதுல ரொம்ப கிளியராக இருக்கார் அவர். ஃப்ரேம்குள்ளே பார்க்குற 4 எட்ஜு தான் 4 எட்ஜ் சினிமா 4 எட்ஜுன்றதுல ரொம்ப, அதுக்கு வெளியில் என்ன இருக்குது வேணும் வேணான்றதுல ரொம்ப கிளியராக இருந்தார். அதே மாதிரி டெக்னிக்கலி ஒரு பெரிய ஸ்ட்ராங் டீமை வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களும் புது புது அப்டேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர். அதனால நிறைய விஷயங்கள் பண்ணால் சின்ன சின்னதாக நிறையா பண்ணால் பட் எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. நீங்கள் பார்க்குற அந்த பிரம்மாண்டம் வந்து நாங்கள் சொன்ன அந்த பட்ஜெட்டில் இப்படி பண்ணிக்கலான்ற அளவுக்கு வியக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் தான் அதை பண்ணோம். தேங்க்யூ ஆதி நம்மளதுக்கு. பட் என்றைக்குமே வந்து சார் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைனே சொல்ல மாட்டார். அதே மாதிரி ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றதுல ரொம்ப கிளியர் கட்டாக, சரி எனக்கு இவ்வளோ போகுது சார், சரி இது இல்லையா சார், இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இமீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக வந்துடும் அவருக்கு, இது பண்ணிவிடுங்க சார், இது பண்ணி கொடுத்தா போதும், நான் இதில் வீட்டில் பண்ணிக்கிறேன் இந்த கதையை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். நண்பர் ஜீவா
இந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு விஷுவல்ஸ்ல பார்க்குற பிரம்மாண்டத்துக்கு மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. மிக்க நன்றி. அர்ஜுனை பத்தி நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா நாங்கள் வந்து கண்டினியூஸாக 10 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணதே கிடையாது, அதிகபட்சமாக 10 நாள் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் திடீர்னு ஒரு 1 மந்த் கேப் இருக்கும், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணுவோம், திருப்பி ஒரு 10 நாள் கேப் இருக்கும், ஒரு 2 நாள் ஷூட் பண்ணுவோம். இப்படி தான் படம் ஃபுல்லாகவே 53 நாளில் முடித்தோம். டோட்டலி 53 டேஸ் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் பேட்ச் ஒர்க்லாம் சேர்த்து. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அசம்பிள் ஆகி ஷூட் பண்ணும்போது அந்த டீமை வந்து அவர் ஃபஸ்ட் டைம் வந்து கேப் விட்டு படுற மாதிரி கண்டினியூவாக நடக்கிற மாதிரியே ஒரு ஒரு ஃப்ரீ, அதாவது ஒரு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருவார், இதுதான் சார் பண்ணுறோம், இதுதான் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம பிரேக் விட்டு பிரேக் விட்டு பண்ணுறோன்ற ஃபீலே நமக்கு வராது. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கடைசி உலக போகிற மிகப்பெரிய ட்ரிப் வர்றதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். வந்து ஷூட்டிங் டேஸ் மாதிரி ஷூட்டிங் ஷெடியூல் அவ்வளோ ஷெடியூல் இருக்கும், ஏன்னா எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த படத்தை எடுக்க முடியும். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு தான் இந்த படத்தை நாங்கள் புல் ஆஃப் பண்ணோங்கிறனால ஒவ்வொரு தடவையும் ஷூட் பண்ணுவோம், திரும்ப இது பண்ணுவோம், திரும்ப அந்த யூஸ் பண்ண ஆர்ட் ப்ராப்பர்ட்டிஸை கன்வெர்ட் பண்ணி அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நாங்களும் உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு குண்டூசியிலிருந்து எல்லாமே வந்து எடுத்து எடுத்து திரும்ப ஒரு ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அதை வச்சு ஒரு அடுத்த ஒரு செட் ரெடி பண்ணி அப்படி போட்ட பிரம்மாண்டமான இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் செட் இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் செட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வார் ஜோன் ஒரு செட் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு அவ்வளோ பெரிய கேம்ப் ஒன்று இருக்கும், அவ்வளோ டென்ட்டுகள் போடப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான கேம்ப் இருக்கும். அண்ட் இது மாதிரி ஏகப்பட்ட செட்டு நிறைய இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே முடிப்போம், பிரேக் விட்டு திரும்ப எல்லாம் ரெடி பண்ணுவோம், இருக்கிற பொருள் எல்லாம் திரும்ப மாற்றி இருக்கிற ரிசோர்ஸஸை மாற்றி கொண்டு வந்து, ஏன்னா எனக்கு அடிக்கடி சுந்தரன் ஒன்று சொல்லுவார், தம்பி அந்த 4 கட்டம் இருக்கு பார்த்தியா, அது உள்ளதான், அதுதான் சினிமா அப்படிம்பாரு. ஸோ அது அதுக்குள்ள எவ்வளோ பிரம்மாண்டம் அது மீசை முறுக்கலாம்னு எனக்கு அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் நான் முழுமையாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இருந்த ரிசோர்ஸஸ் அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த 4 கட்டத்துக்குள்ளே தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்படி திருப்பினா எதுவும் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஒரு அவர் தான் வந்து என்னோட ஜேர்னி, அவர் தான் டிசைனராக ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஸோ நம்ம முதல் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப அவர் கம்ப்ளீட்டாக இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, பட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப அவர் கூட தான் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட சின்ன பையனாக இருப்பார், பட் இவர் என்னோட ரொம்ப வயசில் பெரியது. ஸோ தேங்க்யூ சிவகுமார்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் மற்றும் திரைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. ஆதி வந்து 2010-11 காலகட்டத்தில் அப்போ வந்து அவர் வந்து ஒரு பிராண்ட் கிடையாது. ஸோ அவர் வந்து அப்போ முயற்சி பல வளர்ந்து வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கின்ற காலகட்டம். அப்போ வந்து டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்து இப்போ தமிழாண்ட ஒரு ஆல்பம் வெளியிடணும்னு டிசைனுக்காக அப்ரோச் பண்ணாங்க. அன்னைக்கு அவர் எப்படி என்கிட்ட பேசினாரோ, அண்ணா என்ன டிசைன் வேணும்னா எப்படி அவர் எளிமையாக பேசினாரோ, இன்றைக்கு அவர் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டார், ஒரு பிராண்ட் இமேஜ் ஆகிட்டாரு, இண்டஸ்ட்ரியில் ஒரு இடம் பிடிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதே பழைய நான் அப்போ 2010 பார்த்த ஆதியாகவே தான் இன்னைக்கும் இருக்கார். அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து எங்கள் ஜேர்னி வந்து இப்போ தமிழ் ஆல்பம்க்கு அப்புறம் நம்ம டக்கர் டக்கர்னு ஒரு சிங்கிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் ஜேர்னி தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது, பட் மூவி நாங்கள் இன்னும் பண்ணலை. ஸோ இந்த முறை கேட்கும்போது எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது, அதே ஆதியாகவும் அதே ஜீவாகவும் அதே அந்த நட்பு அந்த மரியாதை அனைத்துமே வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த அதனாலே வந்து உடனே ஒத்துக்கிட்டேன். ஆல்சோ இப்போ நான் மேடையில் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாரு, அவங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு தான் பண்ணோம். ஆரம்பத்திலிருந்து அவங்க பண்ணக்கூடிய அனைத்து படைப்புகளையுமே அவங்க அவைலபிள் ரிசோர்ஸ் என்ன இருக்கோ அதுலேருந்து தான் அவங்க தொடக்கமே அந்த படைப்பை வந்து தொடங்கவே செய்வாங்க. அதுலேருந்து பயன்படுத்தி நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸாக இன்னைக்கு வளர்ந்து வந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டர் டிசைனில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த போஸ்டர் மேஜராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க மேஜராக அதில் வந்து இருக்கணுன்ற ஒரு விருப்பப்பட்டார். ஸோ அதனால் வந்து அனைவருமே அந்த போஸ்டர் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ வாய்ப்பு கொடுக்கறது வந்து
நிஜத்தில் மட்டும் இல்லை அந்த போஸ்டர் வடிவத்தில் கூட அவங்க இருக்கணும்னு அது வந்து அதை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்ற அளவுக்கு அவருக்கு வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. ஸோ அது வந்து அந்த பண்புக்கு வந்து நான் ஜீவாவுக்கும் ஆதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. மேலும் நிறைய பண்ணணும்னு மாற்றுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிவகுமார்மா. கீர்த்தி ஒரு ரூபாய். ஆதி ப்ரோ கூட இது ரெண்டாவது படம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்பெல்லாம் டவுன் ஆகணும் அப்போ ஆதி ப்ரோ தான் பார்த்தா நினச்சிப்பேன். ஏன்னா டேரக்ஷனாக வந்து நான் வந்து ஆக்டர் ஆதி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். டேரக்ஷன் ஆதி கூட ஆசிரியர் கூட இப்போ தான் வந்தேன் ஃபஸ்ட்டு படம். அவ்வளோ எனர்ஜி நான் வந்து யாருக்கிட்டையுமே பார்த்ததில்ல, வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நானும் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ கீர்த்தி. தேங்க்யூ தேங்க்யூ. இது ஒரு கடினமான வேலைகள் நிறைய உங்களுக்கு கொடுத்தோம். தேங்க்யூ ஃபார் புல்லிங் இட் ஆஃப். தேங்க்யூ. நன்றி. நான் ரொம்ப நன்றி. எடிட்டர் நல்ல வர முடியல, எடிட்டர் பிரதீப் அவர்களா இந்த படத்துக்கு எடிட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து எடிட் பண்ணது வந்து இப்பா தமிழ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. வருஷம் வருஷம் 6 கல்லூரி மாணவர்கள் வந்து இப்பா தமிழில் இன்டர்ன்ஷிப் பண்ணி அதுலேருந்து ஒரு சில அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் நாங்கள் வேலைக்கு எடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் டீமில் நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி போன வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ண பையன் தான் இந்த படத்தோட என்ன இருக்கோ எங்களால என்ன முடியுமோ அதை எடுத்திருக்கணும். புரியலண்ணா? கண்டிப்பா நான் சொல்லிடுறேண்ணா. சோ அவ்வளவுதான், முடிச்சாச்சு. அண்ட் இதை சொல்ற இது அப்படியே ஒரு இதை என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பதில் சொல்லும்போது என் கூட வந்து என்னுடைய டீமும் கூட நின்றுட்டா ரொம்ப சந்தோஷப்படும். அதுக்கு என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய இது எல்லாரையுமே நான் கூப்பிடுறேன். ஸோ சொல்லி வந்தது தான் என்னோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல போன வருஷம் இப்போ இந்த வருஷம் காலேஜ் போயிட்டான். 12th படிக்கிற பையன், 12th லீவ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணான். ஸோ அந்த பையன் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தான், நீங்க பார்த்த ட்ரெய்லரை. ஸோ அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கான சீட் இப்போ தமிழ் எல்லாத்துலையும் ஓப்பனாக இருக்கும். அண்ட் இப்போ தமிழ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணி எங்களில் சேர்ந்த ரெண்டு டைரக்ஷன் டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க, எங்கள் மார்க்கெட்டிங் டீமில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமே இன்னைக்கு சேர்ந்துருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், டைரக்ஷன் டீம் ஆகட்டும், எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ வந்து மார்க்கெட்டிங், டிஜிட்டல் எல்லாமே ஒரே டீம் தான். ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலி தான். அண்ணன் கேட்பார், எப்படி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. என் ஃபேமிலி இதில் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டில் தான் ஜீவாலேருந்து என் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே இதில் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி இருந்தனால தான் எங்களால் இதை பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாரையும் மேடையை கூப்பிட்டுட்டு நான் எல்லாரோட கேள்விக்கும் பதிலும் சொல்லிடுறேன். வந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோக்காக வந்து நின்றுங்க. ஸோ அட்சன் கோ டைரக்டர், பரத் பைப்லைன் மேனேஜர். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் வந்து நாங்கள் தொடங்கின நிறுவனம் மூலமாக பண்ணது. 85 விஎஃப்எக்ஸ்ங்கிற கம்பெனி, ஜீவா. ஜீவா தான் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டைரக்டர். ஸோ நான் பிஹெச்டி பண்ணுறக்கப்ப ஜீவா விஷுவல் எஃபெக்ட்ஸ் கோர்ஸ் எடுத்து அடுத்த தளத்துக்கு போகணும்னா நம்ம படிப்பு ரொம்ப அவசியங்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் இதுதான். நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கப்ப நான் வந்து பிஹெச்டி படிக்க போனேன், ஜீவா வந்து விஎஃப்எக்ஸ் படிக்க போனான். ஸோ அந்த ஒரு கேப்பில் படித்து முடித்து ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியை நாங்கள் இந்த படத்துக்காக தொடங்கி இன்றைக்கி அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஜீவா தான் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் டைரக்டர், முக்கியமாக இன்னொரு டெக்னீஷியனும் கூட, மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல். ஸோ அந்த அது போக எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டை, அவரோட ப்ரொடக்ஷனை அவர் தான் ஹெட் பண்ணுறாரு. அவரையும் மேடையை கழிக்கிறேன், வாசு அவர்கள். அவரையும் மேடை அழிக்கிறேன். தமிழ் தமிழ்நாடு மூமெண்ட்டுடைய ரிசர்ச் ஒர்க்ஸ் தமிழ் இளம்பு அவர்கள் இந்த படத்துக்காகவும் நிறைய ரிசர்ச் பண்ணி கொடுத்தாரு. அவரையும் மேடையை கழிக்கிறேன். எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாரையும் மேடையை கழிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவங்க எல்லாருமே இதுதான் முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அவங்களுக்கு சினிமா கம்ப்ளீட்டாக புதுசு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பையன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன்ட், சிஏ இவன். ஸோ இவனுடைய ஸ்கில்ஸை எப்படி ஒரு சிஏ பையனை வச்சு என்ன பண்ண முடியும், அவனுக்கான டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து அவன் ஃபுல்லாக அதுக்கான அக்கௌண்டிங் எல்லாமே அந்த இது பண்ணிப்பான், ரெக்குயர்மெண்ட்ஸ் எழுதிப்பான். ஸோ அப்படி தான் இதை பண்ணோம். ஸோ இந்த படத்தை வந்து இதுதான் எங்களுடைய டீம். இந்த யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேடைக்கு வந்துடுங்க. எங்களோட டீம் யாராவது பார்த்திபன் நீங்கள் வந்துட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி ஜேபி எல்லாம் வந்துடலாம், எல்லாரும் டீமுக்கு வந்துடுங்க. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் சதீஷ் பார்த்துக்கிறாரு. ஸோ சதீஷ்க்கு நன்றி. அண்ட் இதை வச்சு இப்படி படத்தை பண்ணோம். அண்ணன் கேட்ட மாதிரி இதில் என்ன புதுசாக இருக்குன்னா, இதுவே எங்களுக்கு புதுசு தானே. எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஒரு மொமெண்ட்டே புதுசு. இந்த படத்தில் என்ன, இந்த படத்தோட இது ஒரு வரியில் சொல்லிடலாம். இதில் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிவபாக்கியார் அப்படிங்கிற ஒரு சித்தருடைய கவிதை ஒன்று இருக்கு. கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா,
உதிர்ந்த பூ முடிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா. இருந்தவர்கள் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே. கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. அப்படிங்கிற ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாட்டு தான் இந்த படத்துடைய அடிக்கருத்து. அதாவது இன்னைக்கு வரைக்கும் ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இதை பிற்காலத்துல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அதுதான் வந்து சித்தர் 10ஆம் நூற்றாண்டுல சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலவெண்டா இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை சிவவாக்கியாருடைய பாட்டு இது. ஸோ அதே இந்த படத்துடைய அடிநாதமா, அதுதான் இந்த தீம் சாங் ஆகும். நீங்க கிளிம்ஸ்ல பாத்தீங்க, இந்த படத்துடைய அடிநாதமா அது இருக்கு. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு எடுத்தாலும் நீங்க திரையில பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமா இருக்குங்கிறத நாங்க பார்த்துட்டனால நாங்க நம்புறோம். பார்க்குற மக்களுக்கும் அது அப்படி இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அண்ணா வேற ஏதாவதுனா கேள்வி? நீங்க கேட்ட கேள்விதான் என்ன புதுசா இருக்கு அப்படின்னா இதானே, படமே கொஞ்சம் தெரியலண்ணே எப்படி இருக்கணும், மக்கள் பார்த்துதான் சொல்லணும். அவங்க சொல்றாங்க கடைசி உலக போர் கொஞ்சம் மாடனா ஒரு புரட்சிகரமான பேர் வச்சிருக்கீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், என்ன புரட்சி பண்ணிருக்கீங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. இல்லண்ணா கடைசி உலக போர் அப்படின்னு என்னன்னா, முதலாவது உலக போர், இரண்டாம் உலக போர், மூன்றாவது ஒரு உலக போர் நடந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நடந்துச்சுன்னா அதுதான் அந்த உலகத்துடைய கடைசி போரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே இருக்காதுங்கிற தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அழிந்து போய்விடும் உலகம் நாம் அனைவரும் சண்டையிட்டு கொண்டாலுங்கிற ஒரு கருத்து. ஸோ அதனாலதான் அந்த படத்துடைய பேர் கடைசி உலக போர் அப்படின்னு வச்சிருக்கோம். ரொம்ப நன்றி. ஏன்னா ஹாலிவுட் ஸ்டைல்ல பேர் இருக்க, அதனால எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்லைண்ணே இது அதுக்கான பெயர் காரணம் இதுதான். அண்ட் இந்த படத்துல பாடின சிங்கர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களும் மேடை கலைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கலாம். மேடை வந்திருக்கிற சிங்கர்ஸ் எல்லாரும் பிளீஸ், சின்ன பொண்ணக்கா, கரிஷ்மா, மீனாட்சி இளையராஜா, கௌஷிக் கிருஷ், ராஜன் செல்லையா, ராகு, அண்ட் இந்த படத்துல என்னோட சேர்ந்து பாடல்கள் எழுதின விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவர்கள். விக்னேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்து போன படம் பண்ணாரு, வீரன்ல ஒரு பாட்டு எழுதினாரு. இந்த அவர் ரொம்ப பிடிச்சு போய் இந்த படத்துல அனைத்து பாடல்களும் நானும் அவரும் தான் எழுதியிருக்கோம். ஸோ விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இதுதான் இந்த படத்துடைய ராகு கிட்னா முதல் படம். ஒவ்வொரு படத்துலையும் யாராவது இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், இந்த படத்துல ராகு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ கௌஷிக் கிருஷ் என் கூட அடிக்கடி பண்ணிட்டு இருக்கான். கரிஷ்மா உங்க மியூசிக்ல அந்த அம்மா எல்லாம் பாடி இருக்காங்களா? அண்ணா நானும் சின்ன பொண்ணுக்கும் ஒரு காம்போ அந்த பாட்டுல ஒரு ரெண்டு வரையும் பாடி காட்டு. கண்டிப்பாண்ணே. கண்ணமாடி நிக்க சொன்னா நிக்கணுமா, இல்ல கைய கட்டி நிக்க சொன்னா நிக்கணுமா, காலத்துக்கு ஏத்த மாடி மாறணுமா, இல்ல வேட்டையாடு வேங்க இன்னும் ஓடணுமா, ஆல ஆல அடக்குற ஆல உடைக்கிறபடி நாங்க விளையாட, மேலே மேலே பறக்கணும் மேலே கழுகா மாறுவோம் மல மேல. அக்கா கூட தொடர்ந்து பண்ற எல்லா பாடல்களுமே எனக்கு இத்த அமைஞ்சிருக்கு. வேங்கமாவன் ஃபர்ஸ்ட் பாட்டு ஆகட்டும், இப்ப இதாகட்டும். சோ இதுதான் எங்க படத்துல வந்திருக்கு சிங்கர்ஸ் எல்லாரும். இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாம். டைரக்ஷன் டீம் இந்த பக்கமும், சிங்கர்ஸ் இந்த பக்கமும். சோ நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே டீம் தான், இப்ப கான்சர்ட்டுக்கும் ஒன்னா தான் சுத்திட்டு இருக்கோம். சோ வந்துட்டு இப்ப இதுதான் எங்களுடைய டீம். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். சார் ஆயி சார் இன்னொரு கேள்வி இருக்கா? ஓகே கேட்கலாம், கேளுங்கண்ணே. போட்டோ எடுத்துக்கலாமாண்ணே. எங்க அடுத்து அவங்க காஸ்டன் குரூப் கூடயும் போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஆசையும் அதை நிறைவேற்றிடுறேன். கேள்வி இருந்தா கேட்கலாம்ண்ணே, அப்படியே பதில் சொல்லிடுறேன். நேரமின்மை காரணமாக தான் டக் டக்குன்னு முடிக்கிறோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சதீஷ் சொன்னாரு. நீங்க வருகை தந்ததுக்கு அனைவரும் நன்றி. இது முழுக்க முழுக்க நாங்க ஹேண்ட் பிக் பண்ணி உருவாக்குன டீம். இதுல இருக்கிற எல்லாருக்குமே இதான் ஃபர்ஸ்ட் படம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர்னால வர முடியல. ஸோ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் டீம்.
அதாவது உங்க படங்கள்ல வந்து இது கடைசி உள்ளது போர், நான் உங்க படங்கள்ல வந்து காதல் போர் நல்லா இருக்கும், இந்த படத்துல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குது? காதலும் இருக்குண்ணே படத்துல, காதலும் இருக்கு, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே, ஆக்சன் இருக்கு, ஜானரா சொன்னா காதல் இருக்கு, ஆக்சன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம்ப்டா எடுத்திருக்கோண்ணே. ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதை ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கிறது. லவ் இருக்குண்ணே படங்கள்ல, மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே, ஆனா படத்துல எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது படத்துல, எதுவுமே பாடல்கள்லாம் வரதில்லை. பட் ஆனா படத்துல 9 பாட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்க கிட்ட இருந்து, ஏன்னா நாங்கள் பொதுவாக படத்துல நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அதே மாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகுதான் இப்போ பாதி அந்த அந்த பாடல் அந்த மாதிரி பாடல்களை பார்த்துதான் இப்போ பாடல்களே பாடி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. நீங்க அந்த மெட்டை ஏற்ற இறக்கமா பாடுனீங்களா? நான் தொடர்ந்து தமிழ் தமிழண்டா இயக்கத்துல நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள், ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழா நாங்க. ஸோ அதனால அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ராப்பர் தான். ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ராப் இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம், கண்டிப்பாக அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகிறோம். அதே மாதிரி சுந்தர் சி சார் எப்போதும் உங்கள் படங்களை அதிகம் அவர் தயாரிப்பார். இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் அவர் சீஃப் கெஸ்டாக வர காரணம் என்ன? ஏன்னா இதில் ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்கள் எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனால் லாபங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப ஆசைன்னு. என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை கிரியேட் பண்ணி நானே, ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு கன்ஸ்டென்ட் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்குள்ளே படம் எடுக்கணும் அந்த மாதிரி கன்ஸ்டென்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும், நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்ணுறப்ப நாங்கள் எங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுண்ணே. ஸோ அதனால வந்துட்டு இது லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குண்ணே. அந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உடச்சி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைண்ணே. நாங்கள் வந்து ஆனால் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோண்ணே. இதுலேருந்து வந்தால் அடுத்து திரும்பவும் படம் எடுப்போண்ணே, அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்தோடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. அண்ணன் தான் முதல் ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு, எட்ரா தம்பி அப்படின்னு. ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிடுவேடா, தரணம் பண்ணுவீனா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்னும் எனக்கு அண்ணன் கரெக்டாக பண்ணிடு, ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. ஸோ அண்ணனோட வாழ்த்து இன்னைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு, என் பசங்களோட நட்பு இருக்கு, எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து தொடர்ந்து இப்பாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமா தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குண்ணே. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் நம்புறோண்ணே. இதை வந்து 20ஆம் தேதி மக்கள் தியேட்டரில் பார்க்கும்பொழுது அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடணும், அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோண்ணே. அண்ட் தொடர்ந்துனே உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் காரரு, ஆனால் மவுண்ட் ரோடில் குண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளோ பார்த்த அந்தோட ட்ரெய்லரு தப்பு மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்ணுறீங்கள, என்ன மாற்றம் ஆகும்? ஆனால் போர் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படத்துடைய கதனை. ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பித்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் படம். ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே, அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லாயிருக்கும். படம் வந்தோடனே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடணே. சார் படத்தை நீங்கள் தான் ஓனாக ரிலீஸ் பண்ணுறீங்களா? ஆமாண்ணே, டென்கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தியேட்டருக்கும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோண்ணே. இப்போ நாங்கள் தானே பண்ணுறோம் எல்லாமே. சார் இப்போ நீங்கள் இசையமைச்சது ஈஸியாக இருந்ததா, டைரக்ட் பண்ணது ஈஸியாக இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியாக இருந்ததா? ஏன்னா எல்லாமே ஈஸியாக தானே இருக்கு உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால பிடிச்சி பண்ணுற எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியாக இருக்குண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஐபிஎலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா கதைக்கும்? இல்லைண்ணே, ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் இல்லை. இது உலகத்தில் என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குண்ணே. உலக அரசியலும் இருக்கு, எல்லாம் இது இருக்கு. பேர் வந்து உலக போர்னு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கடந்துட்டீங்க, அடுத்தது என்ன அரசியலுக்கு வர போறீங்களா? இல்லைண்ணே, நான் ஒரு கலைஞன்,
நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன். என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ, நான் நினைச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு. அதுபோக இது இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்தோன்னே, ரெண்டு பேர் ஆரம்பித்தோம், இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோண்ணே. ஸோ அதனால் இது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் பசங்க அன்னைக்கெலாம் என் கூட இருந்த பசங்க, நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷனாக இருந்தப்போ நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல், இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்பான் தெரியல. நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது, அன்றைக்கி அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல ரெண்டு பசங்க கனவோடு வந்திருக்கோம். அந்த டைமில் எங்கள் கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லா பசங்களும் கிட்டத்தட்ட அர்சன் எங்கள் கோ டைரக்டர், அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வர மாதிரி, பொதுவான சினிமா சிஸ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு கிளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அர்சன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹர்சன் வந்து எனக்கு 12 வருஷமா தெரியும். அவர் ஒரு இண்டிபெண்ட் பீபாய், அவர் அதாவது பிரேக் டான்சர் பீபாய், ஒரு கொரியோகிராஃபர், அவர் டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாரு. இந்த படம் ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சுட்டா வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, ராஜே வந்து சிஏ, அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான், இப்படி எங்கெங்க யார் யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியா இருக்கணும், அவ்வளோதான் இதுல விஷயம். இல்லை இதுல இன்னொன்று, படிப்பு முக்கியம் தான். நீங்க சொன்னது எல்லாம் படிச்சவங்க தான், ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாம வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். திறமை இருக்கிற பொழுது எல்லாருக்குமே இது, படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது, படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும். ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும் அதை எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக பிரியாணி, இந்த சினிமா கரியரே இப்போ எனக்கு இது சரி, இதெல்லாம் காலேஜில் ப்ரொஃபஸராக போவேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்குது, அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான் அதில் விஷயம். சார், டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த படத்துலாம் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. டெக்னாலஜி ரெண்டு வகையா யூஸ் பண்ணலாம். அது ஒரு தீக்குச்சி தான், பத்துச்சுன்னா தீக்குச்சி வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம், ஊரையும் அழிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத வச்சுதான் அதுக்கான பதில் இருக்கு. ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும். இல்ல, மூன்றாம் உலக போர் வந்து வாட்டர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாம் உலக போர் வாட்டர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நீங்க வந்து கடைசி உலக போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி வந்திருக்கீங்க. ரெண்டுத்தும் டிஃபரெண்ட். இல்ல, இது படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா புரியும் உங்களுக்கு. ஓகே, கான்செப்ட் கூட இப்போ ரெண்டு மூணு நாள் மாதிரி நடந்தது. அது கூட ஏதோ பசங்க சண்டே ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் உங்க கான்செப்ட்ல அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஆனா இது வரைக்கும் கான்செப்டே நடக்கவே இல்லை. கோயம்புத்தூர்ல ரெண்டு மூணு நாள் மாதிரி நடந்தது உங்களுக்கு. அப்போ அங்க வந்து காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு 200 பேர் இருக்கு, ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல 25,000 பேர் வந்தாங்க அந்த கான்செர்ட்டுக்கு. அதுல டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்க, ஏன்னு ஒரு ஒரு திருவிழால நடக்கிற மாதிரி, ஏன் என்ன இடிச்சிட்ட அப்படின்னு இது பண்ண உடனே சண்டை போட்ட அந்த 10 பேரை உடனே வெளில அனுப்பிச்சாச்சு. அது அங்க நடந்த மீதி 19,000 பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு. பட் அதை வந்து நீங்க இதுல போடுறதுக்கு அப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு, ஒரு 10 பசங்க அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே அவங்களை ஐயோ எனர்ஜியில் என்ஜாய் பண்றப்ப ஒன்று நடக்கும்ல. ஸோ அப்படி அவங்க 10 பேரை வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம். அதில் ஒரு எதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்கறது. இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் வர இறங்கிட்டீங்க, ஆல்பம் சாங் கான்செப்ட்ல வருமா இல்லை இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பிச்சு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜிஎல் அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவன் இன்னைக்கு திரைப்படங்கள் வந்துருக்கோம், நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கன்னு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பேசும்போது, நிறைய ப்ரொடியூசரோட குறுக்கீடுகள் வந்து இருக்கிறதுனால தான் நான் வந்து தனியாக படைச்சு ஆரம்பிச்சேன்ட்டு. ஸோ யாரை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? குறுக்கீடு கிடையாதுண்ணே, குறுக்கீடுன்னு சொல்லலை. ப்ரொடியூசர் வந்து இப்போ நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன்,
அப்ப எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் இல்லனே, ப்ரொடியூசர் அந்த மார்க்கெட்டுக்கு தானே போடணும், ஏன்னா அதுதான் ஒரு வியாபாரத்துல சரியான முயற்சி. அப்ப நம்ம ஒரு அதை தாண்டி ஒரு இல்லைன்னா அவங்க நம்ம அப்பாவா இருக்கணும், அண்ணனா இருக்கணும், சொந்தக்காரங்களா இருந்தா அதை தாண்டி அந்த லாபத்தை தாண்டி அவங்க நம்ம மேல நம்பிக்கையை வச்சு ஒன்று பண்ணலாம். அப்படி யாருமே நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்மளே தான் அதை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி அந்த மார்க்கெட் கேப்பை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு படம் எடுக்கும்பொழுது நானே தான் என் மேல நம்பிக்கை வச்சுக்க முடியும், என் பசங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ என்ன எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நான் கொண்டு வரணும்னா அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அப்படிதான் இதை சொல்றேன். இதுல குறுக்கீடெல்லாம் இல்லை, குறுக்கீடுலாம் இருக்காது. குறுக்கீடுனால அதுல இது இருக்காது, லாஜிக் இல்லை. எப்படி குறுக்கிட முடியும்? யாரும் அப்படி குறுக்கிட மாட்டாங்க. சரி, நீங்க சொன்னாங்க எல்லாருமே 15 வருஷம் 20 வருஷம் பயணிக்க வருஷம் நாங்க ஆக்சுவலா என்னன்னா பார்த்தா உங்களுக்கு 25 வயசு மாதிரி தான் தெரியுது உங்களோட இளமையின் ரகசியம் என்ன? ஒண்ணு இல்ல, 2005 நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட முதல் மிக்ஸ்டேப் வந்துச்சு. சோ அங்க இருந்து டிராவல் ஆக ஆரம்பிச்சோம் நானும் ஜீவாவும். சோ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மேடைகளும் வாய்ப்பும் இல்ல, ஏன்னா எனக்கு யாரையும் தெரியல. நான் சென்னைக்கு வரதுக்கே அங்க இருந்து நான் காலேஜ் முடிச்ச
இசையமைப்பாளரோட வாய்ப்பு தராரு. நாங்கள் 2005 பாட்டு போட்டு இருக்கோம் எங்களுக்கான, அதாவது நான் சுந்தர் அண்ணாவோட முதல் படம் சைன் பண்றப்பவே எனக்குன்னு ஒரு அண்ணனே சொல்லுவாரு, ஆம்பளை லான்ச்ல அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமா சேர்த்த ஃபேன்ஸ். எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு மேலே வர்றதுக்கு, அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடினே நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் இந்த வேற யாருக்கும் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த இத்தனை தமிழ்நாடா மூமெண்ட், அண்டர் கிரவுண்ட் ட்ரைப், ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு அது நடக்கூடாது, அவ்வளோதான். அதில் நிறைய பேர் கூட ட்ராவல் ஆயிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப அவர் எனக்கு பேக்கப் டான்ஸராக இருந்தார். ஸோ அவர் வந்து அவங்க பின்னாடி டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆகிட்டோம். ஸோ அந்த இதனால அவ்வளோ வருஷமாக தெரியுது. ஓகே நடன், தேங்க்யூ. கடைசியாக இந்த படத்துடைய காஸ்ட் அனைவரையும் மேடை கலைத்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கணும். அது நடுவில் எங்க அண்ணன் சுந்தர் சி அவர்கள் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். வருகை தந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீடியா சேர்ந்த நிறைய பேர் வந்து தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஹிப்ஹாப் தமிழா சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 20ஆம் தேதி படம் தியேட்டரில் வருது, பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.